வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் இலக்கண பகுதியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து தலைப்புகள்லையும் நாம் பார்த்துட்டு வரோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சொல். சொல்னா என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது, வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல சொல்ங்கிறது என்னென்னா, ஒரு எழுத்து தனித்து வந்தோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அதை தான் வந்து நம்ம சொல்னு சொல்கிறோம். அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருந்தாலும் சரி, அது வந்து பொருள் தரணும். அப்படி பொருள் தந்தால் அதை தான் நம்ம வந்து சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பூங்கிறது ஓரெழுத்து சொல், அதே அது வந்து ஒரு பொருள் தருது. அதே மாதிரி மரம் அப்படிங்கிறதும் சொல் தான், அதுவும் பொருள் தருது. இந்த மாதிரி தனி எழுத்தாக வந்திருந்தாலும் சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருந்தாலும் சரி, பொருள் தரணும். நம்ம பேசுகிறது எழுதுறது அனைத்துமே சொற்கள் தான். சொல் வந்து இரண்டு வகைப்படும், இலக்கிய வகை சொற்கள், இன்னொன்று இலக்கண வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நாம் இலக்கண வகை சொற்கள் மட்டும் பார்ப்போம். இலக்கண வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிசொல். பெயர் சொல்னால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இப்போ அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதோட பெயரை குறித்தால் அதுதான் பெயர்ச்சொல். இப்போ வந்து முருகன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், மலர்விழி அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், நாற்காலி அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். இதே போல் அனைத்தோட பெயர்களை குறித்தால் அதுதான் பெயர்ச்சொல். அடுத்தது வினை சொல். வினை சொல்கிறது ஒன்றன் செயலை குறித்தால் அதுதான் வினைச்சொல். அதாவது ஒரு வினை, பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், ஆடினான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், பேசினேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இந்த மாதிரி வினையை குறிக்கிற அனைத்து சொல்லுமே வினைச்சொல் தான். அடுத்தது இடைச்சொல். இன்றைக்கி நம்ம இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் பற்றி விளக்கமாக பார்ப்போம். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் நிறைய வகைகள் இருக்கிறதுனால அதை ரெண்டையும் தனியாகவே ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். இப்போ இடைச்சொல்னால் என்னென்னு பார்ப்போம். இடைச்சொல்ங்கிறது பெயரையோ வினையையோ சார்ந்தே தான் வரும். அது வந்து தனித்து வராது, தனியாக வந்தாலும் பொருள் தராது. இடைச்சொல்ங்கிறது வந்து பெயரையோ வினையையோ சார்ந்தே தான் வரும், தனியாக வராது, தனியாக வந்தாலும் பொருள் தராது. உதாரணத்தோடு பார்க்கும்போது நல்லாவே புரியும். ராமனை பார்த்தேன் அப்படிங்கிற தொடரில் ராமன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஏன்னா அது ஒரு மனிதனோட பெயரை குறிக்குது. பார்த்தேன் அப்படிங்கிறது வினை சொல், அது ஒரு செயலை குறிக்குது. இடையில இருக்க ராமனை ஐங்கிறது சேர்ந்து வந்திருக்கு, எதோடனா பெயர் சொல்லோட சேர்ந்து வந்திருக்கு. இதில் ஐங்கிறது தான் இடைச்சொல். அடுத்தது தம்பியும் வந்தான் அப்படிங்கிறதுல தம்பி அப்படிங்கிறது பெயர் சொல், வந்தான் அப்படிங்கிறது வினை சொல். இடையில உள்ள தம்பியும் அப்படிங்கிறது தான் இடை சொல். இந்த அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு பொருள் இல்லை, அது தனியாகவும் வராது. அதனால தான் இதை வந்து இடை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலயமா அது வந்து பெயரையோ வினையோ சார்ந்து தான் வரும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இன்னொன்று, அது வந்து தனியாக வந்தால் பொருள் தராது, தனியாகவும் வராது. இது புத்தகத்தில் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்த எடுத்துக்காட்டுங்கிறதுனால இங்கே குறிப்பிடுறேன். கற்றதனாலய பயனன் கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொள்ங்கிறது அசைச்சொல். இந்த அசைச்சொல்ங்கிறதும் இந்த கொள்ங்கிறதும் இடை சொல் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடை சொல்லில் இந்த கொள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உரிச்சொல் பார்ப்போம். உரிச்சொல்லும் வந்து பெயர் சொற்களையோடையும் வினை சொற்களோடையும் சேர்ந்து தான் வரும். அது வந்து செய்யுளிக்கே உரிமை பெற்று வருவன. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் நீங்காது, செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன அப்படின்னு கேட்டால் அது வந்து உரிச்சொல் தான். நம்ம பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் நீங்காதுன்னு உடனே இடைச்சொல் அப்படின்னு போட்டுறக்கூடாது. செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன எதுன்னு கேட்டால் அது உரிச்சொல் தான். இதில் முக்கியமான இன்னொரு லைன் என்னென்னா, பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு வரும். இந்த உரிச்சொல் வந்து பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு வரும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது நல்லாவே புரியும். இப்போ உதாரணத்துக்கு மாநகர் அப்படிங்கிற சொல்ல எடுத்துப்போம். நகருங்கிறது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொலுக்கு முன்னாடி மா அப்படிங்கிறது என்னென்னா பெரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு வந்திருக்கு. அப்போ மாநகருங்கிறது பெரிய நகரம் அப்படிங்கிறது தான் பொருள். இதே போல் சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தடக்கை அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கும். அதில் கைங்கிறது பெயர்ச்சொல், முன்னாடி இருக்க தடை அப்படின்னா நீண்ட அப்படிங்கிறது தான் பொருள்.
இப்போ தடக்கை அப்படிங்கிறது உரி சொல். அதே போல் பெரிய புராணத்தில் மல்லலம் குருத்து அப்படிங்கிறது வந்திருக்கும். மல்லலம் அப்படிங்கனா வளமான வளமையான குருத்து அப்படிங்கிறது தான் பொருள். இதுதான் உரி சொல். இலக்கண குறிப்பில் உரி சொல் வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை அடிக்கடி கேட்குறாங்க. சொல்னா என்னன்னு பார்த்தோம். அதில் இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள்னு ரெண்டு வகை பார்த்தோம். இன்றைக்கி இலக்கண வகை சொல் பார்த்துருக்கோம். இதே போல் இலக்கண பகுதிகள், மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ், ஜிகே ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.